இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கிராசிலீசியன் ஆசிட் மெட்டபாலிசம் ஆர் கேம் சிஏஎம் கேம் சைக்கிள் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் பிளான்ட் ஃபிசியாலஜி. ஸோ கிராசிலீசியன் ஆசிட் மெட்டபாலிசம் ஆர் கேம் சைக்கிள். ஸோ இது ஒன் டைப் ஆஃப் கார்பன் பாத்வே. இப்போ எப்படி நம்ம C3, C4 பாத்வே எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இதுவும் ஒன் டைப் ஆஃப் கார்பன் பாத்வே. இது எந்த பிளான்ஸில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சக்யூலன்ஸ் பிளான்ஸ். சக்யூலன் பிளான்ஸ் என்ன, இப்போது ஒப்பன்ஷியா மாதிரி, பிரையோஃபில்லம் மாதிரி, இந்த கேட்கஸ், அப்புறமா வந்து ஆர்கிட்ஸ், அந்த மாதிரி ஃப்ளஷியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த அந்த பிளான்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சக்யூலன்ஸ். சக்யூலன்ஸ் என்ன, சதையுள்ள செடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லீவ்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளஷியாக இருக்கும். ஸோ அது சக்யூலன் பிளான்ஸ். அண்ட் இது எங்கே வளருதுன்னு பார்த்தீங்கன்னா செமி ஆரிட். செமி ஆரிட்னா பாதி ட்ரையான ஏரியா, இல்லை ஜீரோஃபிட்டிக் கண்டிஷன். ஜீரோஃபிட்டிக்னாவே என்ன, அது தண்ணி இல்லை. ஸோ தண்ணி இல்லாத கண்டிஷன், இப்போ டெசர்ட் மாதிரி தண்ணி கம்மியாக கிடைக்கிற இடத்துல வாழற பிளான்ஸை தான் நம்ம இதை சக்யூலன் பிளான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாத்வே வந்து எதில் ஃபஸ்ட்டு பார்த்தாங்கன்னா கிராசிலீசியன் ஃபேமிலி பிளான்ஸில் தான் பார்த்தாங்க. அதனால தான் இந்த பிளான்ட்டுக்கு இந்த பாத்வேக்கு வந்து கிராசிலீசியன் ஆசிட் மெட்டபாலிசம் சிஏஎம் சைக்கிள் கேம் சைக்கிள்னு சொன்னாங்க. அண்ட் சில ஃபேமிலிஸ்லேயும், அதாவது கிராசிலீசியன் ஃபேமிலியை தவிர மற்ற ஃபேமிலிஸ்லேயும் வந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிராசிலீசியன் ஃபேமிலியை பார்க்கலாம். ஸோ கிராசிலீசியன் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பிரையோஃபில்லம் சீடம். பிரையோஃபில்லம்னா உங்களுக்கு தெரியும், கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக வந்து அதோட லீஃபை ஒரு கம், அதாவது ஒரு கம், ஒரு சப்போர்ட் வச்சு மண்ணோட அட்டாச் ஆகிற, அதாவது மண்ணோட காண்டாக்ட் ஆகிற மாதிரி நம்ம கட்டி போட்டுடணும் அந்த கட்டையோட, அந்த குச்சியோ ஏதோ ஒன்றுத்தோட. அதனால தான் அதை அப்படி சொல்கிறாங்க, கட்டி போட்டால் குட்டி போட. ஏன்னா அந்த மண்ணோட இதுவாகும்போது இந்த லீஃபி, இந்த இதில் இருக்கு இல்லையா லீஃபி பிராக்ஸ். ஸோ இந்த லீஃபி லீஃபி பட்ஸ் பிராக்ஸ் கிடையாது, லீஃபி பட்டு வந்து ஒரு புது செடியாக வரும். இதை வந்து காமன் நேம் வந்து ரணக்களி, மலைக்களி. அதாவது இது ஒரு ஒன் டைப் ஆஃப் களி செடி தான், ஆனால் ரணக்களி, மலைக்களி. அண்ட் இது ரொம்ப யூஸ்ஃபுல், அதாவது இப்போ வந்து கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா இதை வந்து, அதாவது இதை வந்து கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அதனால இந்த ஸ்டோன்ஸ் ஏன்னா ரணக்களி ரணம்னா புண்ணை ஆத்துறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்டோன்ஸை பிரேக் பண்ணி வெளியில் கொண்டு வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இது வந்து சீடம். நெக்ஸ்ட்டு இது வந்து கெலஞ்சோ. நெக்ஸ்ட்டு இது ஒப்பன்ஷியா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சப்பாத்தி கள்ளி. இது பைனாப்பிள். அண்ட் இந்த பைனாப்பிள், இந்த ஒப்பன்ஷியா, இதெல்லாம் வந்து கிராசிலேசியன் ஃபேமிலி கிடையாது, ஸோ அதர் ஃபேமிலிஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அகேவ், அப்புறமா ஆர்கிட்ஸ், இது எல்லாமே அதர் ஃபேமிலிஸ். கிராசிலீசியன் ஃபேமிலியில் தான் இந்த பாத்வே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுனால கிராசிலீசியன் ஆசிட் மெட்டபாலிசம் பாத்வேன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் அது இல்லாமல் மற்ற ஃபேமிலிஸையும் பார்த்துருக்காங்க. அது வந்து ஒப்பன்ஷியா, ஆர்கிட்ஸ், அப்புறமா அகேவ், நெக்ஸ்ட்டு பைனாப்பிள், அதில் பார்த்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கிராசிலீசியன் ஆசிட் மெட்டபாலிசம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நார்மலாக ஸ்டொமேட்டா எப்போ க்ளோஸ் ஆகுது, நார்மலாக, அதாவது இந்த கிராசிலேசியன் ஃபேமிலியை விட்டுருங்க, நார்மலாக பிளான்ஸ் நம்ம எப்போ படிச்சிருக்கோம், இப்போ வந்து ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்கை பற்றி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா லெவன்த் லெசனில். ஸோ அது எப்படி இருக்கும், டே டைமில் ஸ்டொமா க்ளோஸாக இருக்கும், டே டைமில் ஸ்டொமேட்டா ஓப்பனாக இருக்கும், நைட் டைமில் ஸ்டோமா க்ளோஸ்டாக இருக்கும். ஆனால் இந்த சக்யூலன்ஸ் பிளான்ஸில் நைட் டைமில் தான் ஸ்டொமேட்டா ஓப்பன், டே டைமில் க்ளோஸ்டு. ஓகே, ஏன்னா இது எங்கே வாழுதுன்னு நம்ம சொல்லிட்டோம், ஜீரோஃபைட்ஸ்னால் என்னது, தண்ணியே இல்லாத இடத்துல வாழுது. ஸோ கிடைக்கும் போது அந்த தண்ணியை தனக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதனால் இது ஒரு ஸ்பெஷல் அடாப்டேஷனை எடுத்துக்கிட்டு அந்த டே டைமில் ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ண வைக்குது, நைட் டைமில் ஓப்பன் ஆகுது. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து C3 சைக்கிள் நடக்குது இல்லையா, C3 C4 சைக்கிள் நடக்குது. இந்த C4 சைக்கிளில் இருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போச்சுன்னா அதுக்கு பேர் என்ன,
டீகார்பாக்சிலேஷன். ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைட் கால்வின் சைக்கிளோட, அதாவது ருபிஸ்கோன்ற எம்சைனோட சேர்ந்து கால்வின் சைக்கிள் நடத்தி, அதாவது கால்வின் சைக்கிள்னா என்னது, டார்க் ரியாக்ஷன் நடத்தி ஸ்டார்ச்சை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மாதிரி ஒன்று நடக்குது. அதே மாதிரி C4ல இருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளில போயிடுச்சு, ஆனால் C3 ஆசிட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பெப் கார்பாக்ஸ் தட் இஸ் PEP அதோட சேருது வித் த ஹெல்ப் ஆஃப் எம்சைன். PEPC-னா பெப் கார்பாக்சிலேஸோட சேரும்போது C4 ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது நைட் டைமில் நடக்குது. ஸோ இதனால் அசிடிட்டி அதிகமாகுது. இதெல்லாம் என்ன, இது வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன், ஆனால் கிளியர் டீட்டெயில் வந்து நம்ம புக் டயக்ராமில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நைட் டைமில் நடக்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஸோ நைட் டைமில் யார் ஓப்பனாக இருப்பாங்க, ஸ்டொமேட்டா ஓப்பனாக இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்டொமேட்டா. ஸோ ஸ்டொமேட்டா ஓப்பனாக இருக்கும்போது என்ன நடக்குது, கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போகுது. கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போச்சுன்னா யார் லாஸ் ஆவாங்க, வாட்டர் லாஸ் ஆவாங்க. ஸோ அப்போ வாட்டர் லாஸ் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகுது இல்லையா. ஸோ ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு என்ன இங்கே தேவை, ஃபாஸ்போயினால் பைருவிக் ஆசிட் ஆர் பைருவேட்டோட கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட். இங்கே ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட், இது சும்மா ஃபார்ம் ஆகாது, இதுக்கு ஸ்பெஷல் எம்சைன் தேவை. அதுதான் பெப் கார்பாக்சிலேஸ் எம்சைனோட எது ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட்லேருந்து மேலேட் ஃபார்ம் ஆகணும். ஸோ மேலேட் ஃபார்ம் ஆகும்போது மேலிக் டீஹைட்ரோஜினேஸ் NADH லேருந்து NAD+ மாறுது. ஸோ NAD+ வந்து அந்த வித் ஹெல்ப் ஆஃப் எம்சைன் மேலிக் டீஹைட்ரோஜினேஸோட ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிட் வந்து மேலேட்டாக மாறுது. ஸோ இதெல்லாம் எங்கே நடக்குது, இந்த செல்லுக்குள்ளே இருக்கிற வாக்யூலுக்கு போகுது. மேலிக் ஆசிட் இப்போ சைட்டோபிளாசத்தில் நடந்த ஒரு ப்ராசஸ் மேலிக் ஆசிட்குள்ளே போகுது, சாரி வாக்யூல்குள்ளே இந்த மேலிக் ஆசிட் போய் அசிடிட்டி அதிகமாக உற்பத்தி ஆகுது. அது ஒன்றா, அதாவது ஸ்டார்ச் இப்போ ட்ரையோஸ் ஃபாஸ்பேட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இன்னொரு தரையும் நான் இதை கிளியராக சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போது அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் உள்ளே நுழையுது. நுழையும் போது யாரோட சேருது, ஃபாஸ்போயினால் பைருவிக் ஆசிட் எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்குது, ஸ்டார்ச் குளோரோபிளாஸ்டில் ஸ்டார்ச், அந்த ஸ்டார்ச்சோட ட்ரையோஸ் ஃபாஸ்பேட்டில் வந்து ட்ரையோஸ் ஃபாஸ்பேட் தான் பெப் கார்பாக்சிலேஸ். இதோட தான் கார்பன் டை ஆக்சைட் சேருது வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம் பெப் கார்பாக்சிலேஸ், ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆயாச்சா. ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிட்லேருந்து மேலிக் ஆசிட் ஆர் மேலேட், ஆக்சாலோ அசிட்டேட்டுன்னு சொல்லலாம் இல்லை அசிட்டிக் ஆசிடுன்னு சொல்லலாம், அதுலேருந்து மேலேட் வருது, மேலேட் ஆர் மேலிக் ஆசிட். எந்த என்சைனால, மேலிக் டீஹைட்ரோஜினியஸ் என்சைம். அப்போ எது ரெடியூஸ்ட் ஆகுது, NADH இஸ் ரெடியூஸ்டு டு NAD, ரெடியூஸ்டுன்னு சொல்லக்கூடாது ஆக்சிடைஸ்டு. NADH-லேருந்து NAD+ வந்ததுன்னா ஆக்சிடைஸ், அதுவே NAD-லேருந்து NADH வந்ததுன்னா ரெடியூஸ். அப்போ இங்கே என்ன நடக்குது, ஆக்சிடைஸ்டு நடக்குது. இப்போ மேலேட் வந்து எதுக்குள்ளே போயாச்சு, வாக்யூல்குள்ளே போயாச்சு. மேலேட் என்ன என்னது, ஆசிட். அப்போ இங்கே அசிடிட்டி அதிகமாக இருக்குன்றது அர்த்தம். அப்போ டே டைமில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், ஸ்டொமேட்டா க்ளோஸில் இருக்குது. ஸோ ஸ்டொமேட்டா க்ளோஸில் இருந்தால் யார் உள்ளே போக மாட்டாங்க, கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போக மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி கார்பன் டை ஆக்சைடு கிடச்சி, C3 அண்ட் C4 பாத்வே நடக்குது. ஸோ வாக்யூலில் இருந்த மேலிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அந்த மேலிக் ஆசிட்லேருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வந்துடுது, டீகார்பாக்சிலேஷன் நடக்குது. ஸோ அதுக்கு என்ன, இப்போ இங்கே ஆக்சிடைஸ்டுன்னு சொன்னேன் இல்லையா, இங்கே NADP என்ன ஆகுது, ரெடியூஸ்ட் ஆகுது. ஸோ NADP மேலிக் என்சைன் வந்து இங்கே ஃபார்ம் ஆகி என்ன கொடுக்குது, பைருவேட் ஃபார்ம் ஆகுதா. ஸோ பைருவேட்லேருந்து ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகுது, ஸ்டார்ச்லேருந்து அதாவது ஸ்டார்ச் அது எதுக்குள்ளே நடக்குது, குளோரோபிளாஸ்டில் நடக்குது. சேம் வே இந்த மேலிக் ஆசிட்லேருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வருது இல்லையா, அது கால்வின் சைக்கிளோட ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டார்ச்சை ப்ரொடியூஸ் பண்ணுது, இது குளோரோபிளாஸ்டில் நடக்குது. இப்போ வாக்யூலில் இருந்த மேலிக் ஆசிட் வந்து டீகார்பாக்சிலேஷன், அதாவது ஒரு கார்பன் டை ஆக்சைடு மாலிக்கிள் வெளியில் போனோடனே அதோட அசிடிட்டி கம்மி ஆகுது. ஸோ இதுதான் வந்து பிக்சர். இதை கேட்டால் நீங்கள் அப்படியே எழுதுங்க, கேம் சைக்கிள்னு கேட்டால் இது போட்டாவே கூட போதும், இருந்தாலும் நான் உங்களுக்கு இங்கே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ த ஸ்டொமேட்டா ஆர் க்ளோஸ் டியூரிங் டே and are open during night. So, இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்காட்டோ ஆக்டிவ்.
இப்போ ஏன்னா ஸ்டொமேட்டா வந்து அப்நார்மலாக வேலை செய்யும். நார்மலாக பிளான்ஸில் வந்து ஸ்டொமேட்டா வந்து டே டைமில் ஓப்பன், நைட் டைமில் க்ளோஸ். ஆனால் இங்கே அப்படியே வைஸ் வெர்சா. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஸ்கோட்டோ ஆக்டிவ். ஸோ ஸ்கோட்டோ ஆக்டிவ்னா இது வந்து நீரியம் பிளான்ட்ஸில் சங்கன் ஸ்டொமேட்டா. சங்கன் ஸ்டொமேட்டா வந்து ஏன்னா அதிக வாட்டரை வெளியில் அனுப்பக்கூடாது. ஸோ இதுதான் அந்த அதிக வாட்டரை வெளியில் அனுப்பக்கூடாது. ஸோ அதில் என்ன இருக்குது, ட்ரைகோம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ட்ரைகோம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால வாட்டர் அவ்வளோ லேசாக வெளியில் போக முடியாது. ஸோ ஈஸியாக போகிற வாட்டருக்கும் நடுவில் முட்டி மோதி போனால் எவ்வளோ கஷ்டம் தானே. ஸோ அந்த மாதிரி வாட்டர் வந்து கம்மியாக போச்சுன்னா அந்த ஸ்டொமேட்டாவை தான் நம்ம ஸ்கோட்டோ ஆக்டிவ். ஸோ இங்கே சக்யூலன் பிளான்ஸில் டே டைமில் ஸ்டொமேட்டா க்ளோஸ்ட், நைட் டைமில் ஸ்டொமேட்டா ஓப்பன். ஒன் மார்க்கில் கேட்கலாம். ஸோ அது எப்படி இருக்கான், ரிவர்ஸ் ஸ்டொமேட்டல் ரிதமாக இருக்குது. ஸோ ரிவர்ஸ் ஸ்டொமேட்டல் ரிதமாக இருக்குது. அது ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா வாட்டர் லாஸை தடுக்கிறதுக்காக. யார் மூலமாக, டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக வாட்டர் லாஸை தடுக்கிறதுக்காக. இப்போ அண்டு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு டே டைமில் ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு நம்ம டே டைமில் ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ டே டைமில் ஃபிக்ஸ் ஆகாது. நைட் டைமில் கேம் வந்து ஃபிக்ஸ் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு கேம் பிளான்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. எப்படின்னா ஃபாஸ்போ ஈனால் பைருவிக் ஆசிட். ஸோ அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ணுது, ஆக்சாலோ அஸ்டிக் ஆசிட் த ப்ரொடியூஸ் பண்ணுது. யாரோட உதவியால், பெப் கார்பாக்சிலேஸ் என்சைனால. ஸோ அதனால் அதோட வாக்யூல் எப்படி இருக்குது, அசிடிட்டியாக இருக்குது, ஆசிட் அக்குமுலேஷன் அதிகமாக இருக்குது. அதாவது இது எப்படி ஃபார்ம் பண்ணுது, பெப் கார்பாக்சிலேஸ்லேருந்து தட் இஸ் பெப்பிலேருந்து ஆக்சாலஸ்டிக் ஆசிட், ஆக்சாலஸ்டிக் ஆசிட்லேருந்து மாலிக் ஆசிட். இந்த சைக்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சி ஃபோர் பிளான்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து வாக்யூலில் அதிக அசிடிட்டி சேருது. இன்னும் நிறைய மாலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது இல்லையா நைட் டைமில், அதனால். ஸோ டே டைமில் இந்த ஸ்டொமேட்டா க்ளோஸ்டாக இருக்கா. அப்போ மாலிக் ஆசிட்லேருந்து டீகார்பாக்சிலேஷனாக என்னன்னு சொல்லியிருக்கேன், ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வந்திருக்கு. வரும்போது மாலிக் ஆசிட் என்னவா ஃபார்ம் ஆகுது, பைருவிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகுது. இதனால் எது கம்மி ஆகுது, அசிடிட்டி கம்மி ஆகுது, வாக்யூலில் இருக்கிற அசிடிட்டி கம்மி ஆகுது. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்புறமா எதுக்குள்ளே என்டர் ஆகுது, அந்த டீகார்பாக்சிலேஷன் ஆச்சு இல்லையா ஒரு கார்பன் டை ஆக்சைடு, அது எதுக்குள்ளே என்டர் ஆகுது, கேல்வின் சைக்கிள்குள்ளே என்டர் ஆகி இது ப்ரொடியூஸ் பண்ணுது கார்போஹைட்ரேட். அந்த ஸ்டார்ச் 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 வந்து கார்போஹைட்ரேட் தானே. ஸோ கார்போஹைட்ரேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கேம் சைக்கிள், இது 3 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இது வந்து சக்யூலன் பிளான்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய வரம்னே சொல்லலாம். அட்வான்டேஜியஸ் ஃபார் சக்யூலன் பிளான்ஸ்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு மாலிக் ஆசிட், மாலிக் ஆசிட் அதாவது to obtain carbon dioxide from malic acid from when closed ஆ இருக்கும்போது, ஸ்டொமேட்டா க்ளோஸ்டாக இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு எதுலேருந்து எடுக்குது, மாலிக் ஆசிட்லேருந்து எடுக்குது. அப்போ இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தானே. அண்டு டே டைமில் ஸ்டொமேட்டா க்ளோஸ்டாக இருக்கு. ஸோ க்ளோஸ்டாக இருக்கும்போது அட்மாஸ்பியரிக் அதாவது கார்பன் டை ஆக்சைடு இஸ் நாட் டேக்கன் பட் கண்டினியூ தர் ஃபோட்டோசிந்தசிஸ். வெளியிலேருந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்க முடியாது, ஆனாலும் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது இல்லையா, C3 C4 பிளான்ஸோட ஃபோட்டோசிந்தசிஸ், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டொமேட்டா க்ளோஸ்டாக இருந்தாலும் டே டைமில் பிளான்ஸ் வந்து டிரான்ஸ்பிரேஷன் நடக்காமல் தடுக்குது. டிரான்ஸ்பிரேஷன்னா எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து லாஸ் ஆகாமல் பார்த்துக்குது. ஓகே, இந்த மூணு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, அட்வான்டேஜஸ் ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு எங்கேருந்து எடுத்துக்கிறாங்க, ஸ்டொமேட்டா க்ளோஸ்டாக இருக்கும்போது மாலிக் ஆசிட்லேருந்து எடுத்துக்கிறாங்க. அப்புறமா டே டைமில் ஸ்டொமேட்டா க்ளோஸ்டு இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு அவைலபிள் இல்லாத போதும் ஃபோட்டோசிந்தசிஸ் ஸ்டாப் ஆகலை, நடந்துகிட்டே இருக்குது கண்டினியூவாக. ஸ்டொமேட்டா க்ளோஸ்டாக இருந்தாலும் டே டைமில் பிளான்ஸ் வந்து அதாவது ஸ்டொமேட்டா க்ளோஸ்டாக இருக்கிறதுனால டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் வாட்டர் லாஸை தடுக்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.